ஹே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ரொம்ப லக்கியான ஒரு பேரண்டி பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த பேரனுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, அவங்க தாத்தா அவனுக்காக ஒரு 7000 ஆப்பிள் ஷேர் வந்து விட்டுட்டு போயிருக்காரு. ஸோ இந்த 7000 ஆப்பிள் ஷேரோட ஒர்த்து இன்னைக்கு ரேட்ல என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து August 24, இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு $505 ஒரு ஒரு ஷேரை வந்து வித்துட்டு இருக்கு. தலைவர் கிட்ட 7000 ஷேர் இருக்கு. ஸோ இந்த 7000 ஷேருக்கு $500 நீங்க போட்டீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ஒரு $3.5 million வந்து அவருக்கு வந்து இன்ஹெரிட்டன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இவங்க தாத்தா எப்படி வந்து ஆப்பிள் ஷேர் வாங்கினாரு அப்படின்னா, தன்னோட பேரனோட காலேஜுக்காக அவர் வந்து ஒரு பல்க்காக ஒரு அமௌண்ட் வந்து சேர்த்து வச்சிருக்காரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேரன் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, நான் காலேஜ்லாம் போல, நான் ஆர்மிக்கு போகிறேன், யூஎஸ் ஆர்மியில் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்லிஸ்ட் ஆகி போய் ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ என்ன தான் வந்து பேரன் வந்து ஆர்மியில் ஜாயின் பண்ணாலும், பேரனுக்காக சேர்த்து வச்ச ஃபண்டை வந்து பேரனுக்கு யூஸ் ஆகட்டும் சொல்லி சும்மா பேங்க்லேயோ வேறு எதுலையோ போட்டு வைக்காம இந்த தாத்தா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, 2013 ஆப்பிள் ஷேர்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ உங்களுக்கு இந்த ஒரு க்வெஸ்சன் இருக்கலாம், எவ்வளோ காசு வந்து இந்த தாத்தா வந்து 2013 வந்து ஆப்பிளில் வந்து போட்டிருப்பாரு, இப்போ இவ்வளோ க்ரோ ஆகி 7000 ஷேர், 3.5 மில்லியன் இப்படிலாம் சொல்கிறானே, 2013 இவங்க தாத்தா இன்வெஸ்ட் பண்ணிருக்கும் போது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாருன்னு. ஸோ 2013 ஆவரேஜ் ஷேர் ப்ரைஸ் ஆஃப் ஆப்பிள் வந்து எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் ஒரு $67 இருந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம அந்த ஆவரேஜே கணக்கில் எடுத்துக்கிட்டாலும், அவர் வந்து 7000 ஷேர் தான் வாங்கியிருக்காரா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது, அவர் ஒரு 1000 ஷேர்ஸ் தான் வாங்கியிருக்காரு. ஏன் நான் 1000 ஷேர்ஸ் தான் வாங்கியிருக்காருன்னு சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க 1000 ஷேர்ஸ் $67 கொடுத்து வாங்கியிருந்தாருன்னா $67,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. 2014 வந்து ஆப்பிள் வந்து ஒரு 7-for-1 ஸ்பிளிட் வந்து பண்ணிச்சுங்க. ஸோ ஒரு ஒரு ஷேருக்கும் வந்து 7 ஷேர் கொடுத்துச்சு. ஸோ ஸ்டாக் ஸ்பிளிட்னா என்ன அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் போன வீடியோ பாருங்கள், அதோட லிங்க் வந்து நான் இங்கே மேலே கொடுக்குறேன். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து August 24 இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போது, இப்போ இன்றைக்கி எண்ட் ஆஃப் ட்ரேடிங் டேயில் வந்துட்டு எவ்வளோ ஷேர்ஸ் வச்சுருந்தாலும் அது வந்து into 4 ஆக போது, 4-for-1 ஸ்பிளிட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆப்பிள் இல்லையா. ஸோ இப்போ இவர்கிட்ட 7000 ஷேர் அப்படியே வச்சுருந்தாரு அப்படின்னா, August 31 அப்புறம் இவரோட 7000 ஷேர் வந்து 28,000 ஷேர்ஸாக வந்து மாறியிருக்கும். சரி, யாரோ ஒருத்தங்க அவங்க பேரனுக்கு 7000 ஷேர் விட்டுட்டு போனது பற்றிலாம் நமக்கு எதுக்கு, நம்ம ஏதாவது ஆப்பிள் ஷேர் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிச்சிங்க அப்படின்னா, லெட்ஸே நம்ம வந்து ஒரே ஒரு ஆப்பிள் ஷேர் வந்து வாங்கலாம், பட் இப்போ வாங்க வேணாம், ஒரு 33 இயர்ஸ் பின்னாடி போகலாம், 1987 போகலாம். 1987 இப்போ நம்ம எல்லாரும் போய் ஒரே ஒரு ஆப்பிள் ஷேர் வந்து ஆப்பிளோட ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஸ்பிளிட்க்கு முன்னாடி வாங்குறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து, ஸோ இப்போ நம்ம எல்லோரும் 1987 இருக்கோம் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க. இப்போ நீங்கள் நாங்கள் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரே ஒரு ஆப்பிள் ஷேர் வந்து நம்ம 1987 வாங்க போகிறோம். ஸோ 16th June 1987 தான் ஃபஸ்ட்டு ஆப்பிள் வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணிச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஒரு ஷேரை பிக் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, நம்ம அதுக்கு கொடுக்க போகிற விலை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு $79 தான். ஸோ $79 கொடுத்து 1987 நம்ம ஒரே ஒரு ஆப்பிள் ஷேர் வந்து வாங்கிட்டோம், ஸ்டாக் ஸ்பிளிட் ஆகிடுச்சு. இப்போ நம்மக்கிட்ட வந்து 2 ஷேர் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரே ஒரு ஷேர் ஆப்பிளில் வந்து பிக் பண்ணிட்டோம் 1987. இப்போ 13 இயர்ஸ் ஓடிடுச்சு, நம்ம இயர் 2000 இருக்கோம். நீங்கள் நம்பித்தாகணும், இப்போ நம்ம இயர் 2000 இருக்கோம். 2000 திரும்பவும் ஜூனில் வந்து என்ன பண்ணிச்சு அப்படின்னா, ஆப்பிள் கம்பெனி வந்து 2-for-1 ஸ்பிளிட் வந்து அனௌன்ஸ் பண்ணிச்சு. இப்போ உங்ககிட்ட ஆல்ரெடி 2 ஷேர் இருக்கு இல்லையா, இப்போ 2-for-1 ஸ்பிளிட் ஆனதுக்கப்புறம் திரும்ப 2 into 2 உங்ககிட்ட இப்போ வந்து 4 ஷேர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து 2005 இருக்கும், 2005 பிப்ரவரியில் இருக்கும்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மக்கிட்ட வந்து 4 ஷேர் இருக்குது. ஸோ முன்னாடி வாங்கின ஒரு ஷேர் 2 ஆகி 2 4 ஆகி இப்போ நம்மக்கிட்ட 4 ஷேர் இருக்குது. ஸோ இப்போ பிப்ரவரியில் அகெயின் ஆப்பிள் வந்து ஒரு 2-for-1 ஸ்பிளிட் வந்து அனௌன்ஸ் பண்ணுது. ஸோ இப்போ அனௌன்ஸ் பண்ணதுனால இப்போ நம்மக்கிட்ட இருக்க 4 ஷேர் வந்து இப்போ வந்து 8 ஷேர் ஆகிடுச்சு. 2005 நம்மக்கிட்ட ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் 8 ஷேர் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 2014 இருக்கும் பார்த்தீங்கன்னா, பின்னாடிலாம் மாறிடுச்சு பார்த்தீங்களா, டிவிலாம் இருக்குது, இப்போ டேபிள்லாம் உங்களுக்கு தெரியுது, முன்னாடி வந்து இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஏன்னா அது 2005. இப்போ 2014 இருக்கும், 2014 ஆப்பிள்லாம் பயங்கரமாக வளர்ந்து ஒரு ஒரு ஷேரும் வந்து பார்த்தீங்கன்னா $700 வந்து ஆயிடுச்சு. ஆல்ரெடி உங்ககிட்ட 8 ஷேர் இருக்கு இல்லையா, ஸோ $700 ஒரு ஒரு ஷேரும் போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து 7-for-1 ஸ்டாக் ஸ்பிளிட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ 7-for-1 பண்ணதுனால உங்ககிட்ட இருக்க 8 ஷேர் 8 into 7 56 ஷேர்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து இப்போ வந்து இருக்கும். ஸோ 2014 எண்ட் ஆஃப் 2014 உங்ககிட்ட வந்து 56 ஷேர்ஸ் வந்து இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வருஷத்தில் இருக்கோம் அப்படின்னு நான் சொல்லவே வேண்டியதில்லை, உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். ஒழுங்காக கேட்குதான்னு தெரில, அதனால் நான் இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இப்போ 2020 இருக்கோம். ஸோ டைம் ட்ராவல்லாம் பண்ணி 33 இயர்ஸ் பின்னாடி போயிட்டு திரும்பவும் 2020 வந்துட்டோம். இப்போ நம்மக்கிட்ட வந்து எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குன்னா 56 ஷேர்ஸ் இருக்குது. நம்ம ஒரே ஒரு ஷேர் தான் 1987 வாங்கினோம், பட் 2020 நம்மக்கிட்ட வந்து 56 ஷேர்ஸ் இருக்குது. இன்றைக்கி August 24 இன்றைக்கி எண்ட் ஆஃப் டேயில் வந்துட்டு 4-for-1 ஸ்பிளிட் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளோட 56 ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா August 31 அப்புறம் 56 into 4 224 ஷேர்ஸ் ஆஃப் ஆப்பிள் வந்து நம்மகிட்ட இருக்கும். ஸோ இப்படி தான் ஸ்டாக் ஸ்பிளிட்க்கு அப்புறம் ஒரு ஒரு ஷேரும் வந்து வளர்ந்துட்டு இருக்கு. ஆல்தோ நான் போன வீடியோவில் ஸ்டாக் ஸ்பிளிட்னா என்ன, அதனால என்ன யூஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாலும், ரியல் டைமில் நீங்கள் ஒரே ஒரு ஷேர் 33 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, ஸ்டாக் ஸ்பிளிட்னால அந்த ஒரு ஷேர் வந்துட்டு
தேர்ட்டி த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் 224 ஷேர்ஸாக மாறுது அப்படின்னா அதோட க்ரோத் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லணும் அப்படிங்கிறத நினச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் நாங்கள் வந்து போடுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சி யூ சூன். பை பை.